அயர்லாந்து அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் ரிங்கு சிங் மற்றும் ருத்ராஜ் கெய்வாட்டிற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று பிசிசிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் இந்திய அணி விளையாட உள்ளது. ஹர்திக் பாண்டியா தலைமையில் அறிவிக்கப்பட்டு உள்ள இந்திய அணியில் ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, முகேஷ்குமார் உள்ளிட்ட இந்திய வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டு உள்ளது. ஆனால் ஐபிஎல் தொடரில் சிறப்பாக விளையாடிய ரிங்கு சிங், ஜிதேஷ் சர்மா, ருத்ராஜ் கெய்வாட், நடராஜன் உள்ளிட்ட வீரர்கள் தேர்வு செய்யப்படவில்லை. குறிப்பாக ரிங்கு சிங் மற்றும் ருத்ராஜ் கெய்வாட் இருவரும் 450 ரன்களுக்கு மேலாக ரன்கள் சேர்த்தும் டி டுவெண்டி அணிக்கு தேர்வு செய்யப்படாதது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வு குழுவை ரசிகர்கள் மட்டுமில்லாமல் கிரிக்கெட் ஜாம்பவான்களும் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்ட அணி தேர்விலேயே அஜித் அகர்கர் சொதப்பிவிட்டதாகவும் ரசிகர்கள் விவாதித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் பிசிசிஐ அதிகாரிய தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டு உள்ளது. அதில் ஐபிஎல் தொடரில் சிறப்பாக செயல்பட்ட ரிங்கு சிங் உட்பட இந்திய வீரர்கள் அயர்லாந்து அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடருக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும், அனைத்து வீரர்களையும் ஒரே தொடரில் களமிறக்க தேர்வு குழுவினர் விரும்பவில்லை. இந்திய ஒருநாள் அணியில் இருக்கும் ஏழு வீரர்கள் டி டுவெண்டி கிரிக்கெட்டை விளையாடப் போவதில்லை. ஆசிய கோப்பை தொடர் நெருங்கி வரும் சூழலில் அவர்கள் முக்கிய வீரர்களாக இருக்கிறார்கள். அதனால் அயர்லாந்து அணிக்கு எதிரான தொடரில் புதிய வீரர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். அதே போல இந்திய ஏ அணிக்கான சுற்றுப்பயணத்தை திட்டமிடவும் கேட்டுக்கொள்ளப்பட்டு உள்ளது. சில சிறந்த வீரர்கள் சீனியர் அணியில் விளையாடுவதற்கு முன் இந்திய ஏ அணியில் இடம்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது இந்திய அணியானது வெஸ்ட் இண்டீஸ் தொடர் முடிந்தவுடன் அடுத்ததாக அயர்லாந்துக்கு எதிராக டி டுவெண்டி தொடரில் களமிறங்க உள்ளது. இந்த தொடரில் கண்டிப்பாக நம்ம ரிங்கு சிங், ருத்ராஜ், சாய் சுதர்சன் போன்ற வீரர்களுக்கு இடம் கிடைக்கும் என்று பிசிசிஐ தரப்பில் கூறப்படுகிறது. தற்போது அயர்லாந்து தொடரை முன்னிட்டு வார்ம போட்டிகளிலும் இந்திய அணியின் இளம் வீரர்களின் படையானது விளையாடி வருகிறது. அதில் சமீபத்தில் நடந்த வார்ம போட்டி ஒன்றில் நம்ம ரிங்கு சிங் அடித்த ஒரு சிக்ஸர் தான் தற்போது உலக கிரிக்கெட் ஜாம்பவான்கள் பலரையும் விழிப்பிதுங்க வைத்து உள்ளது. இந்த வார்ம போட்டியில் 12வது ஓவரில் 3வது பந்தில் ரிங்கு சிங் அடித்த ஒரு சிக்ஸரானது மைதானத்தை விட்டு வெளியே சென்றுள்ளது. அதுவும் இந்த சிக்ஸரின் நீளமானது 177 மீட்டர் என்றும் கணக்கிடப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் நீண்ட தூரம் அடிக்கப்பட்ட முதல் சிக்ஸர் என்ற சாதனையை படைத்து உள்ளார் ரிங்கு சிங்.